பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தர் நம்மை எல்லாம் ஆசிர்வதிக்கும்படியாய் இந்த முதல் நாளிலிருந்து இந்த மாதம் முடியும் வரை கர்த்தருடைய கிருவை நம்மை காத்துக்கொள்ளவும் அவருடைய வசனத்தின் வார்த்தையின் பிரகாரம் நாம் நடக்கும் பொழுது அவர் தருகின்ற அளவில்லாத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் கத்தர் இந்த நாளிலே அவருடைய வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார் ஒருவேளை இந்த ஆசீர்வாதங்கள் கத்தருடைய பொக்கிஷ சாலையில் இருந்து வெளிப்படுகிறது ஆசீர்வாதம் என்று சொல்லுகின்ற வார்த்தைகள் முப்பத்தி எட்டு இடங்களிலே வருகிறது இருப்பினும் கூட இந்த ஆசீர்வாதம் என்று சொல்லுகின்ற வார்த்தைகள் கர்த்தருடைய ஓமைகளில் இருந்து வருகிறது கர்த்தர் பேசுகின்ற வாசம் தீர்க்க தரிசனம் வார்த்தைகளில் இருந்து வருகிறது இந்த ஆசீர்வாதம் ஓமைகளாக நம்மிடத்தில் அவர் வெளிப்படுத்துகிறதையும் நாம் காண முடிகிறது அப்படி இந்த நாளிலே வெறும் ஆசீர்வாதங்களாலே பேசிவிடாதபடிக்கே இந்த ஆசீர்வாதம் என்கின்ற வார்த்தை நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது என்று நினைத்து அல்லது இந்த ஆசிர்வாத வசனங்களினாலே நம்முடைய இல்லங்களையும் உள்ளங்களையும் அது மகிழ்விக்கிறது என்கின்ற நோக்கத்திலே நாம் அப்படியாக ஆசீர்வாத வசனங்களையே அதிகமாக நேசிக்கிறோம் அல்ல ஆசீர்வாதங்கள் தம்முடைய ஓமைகளிலே வெளிப்படுத்துகின்ற பொழுது அவர் காட்டுகின்ற குறிப்புகளை நாம் பார்க்கும் பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் வசனத்தின் மூலமாக வார்த்தைகளின் மூலமாக வெளிப்படுத்துகிற ஆசீர்வாதங்களே நிலையானது என்பதை நாம் காண முடிகின்றது அப்படி தான் இன்றைய தினத்திலே உங்களுக்கு உபாகமும் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளும் கைக்கொள்ளவும் கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாகாய் என்று சொல்லுகிறார் அவர் அதில் என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது இதில் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் மிக மிக ஆழமான இந்த வார்த்தையில் அதிக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது கத்தர் சொல்லுகிறார் இன்று இன்றைய தினத்திலே இந்த வசனத்தை எப்போ வாசிக்கிறோமோ அப்பெல்லாம் அன்று அந்த நாளை அது சுதந்திரித்து கொள்ளுகிறது என்பதை நாம் காண முடியும் இன்று இந்த தினத்திலே உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால் என் வசனத்திற்கு என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களை நான் வாளாக்காமல் தலையாக்குவேன் கீழாக்காமல் மேலாக்குவேன் ஆக இப்படிப்பட்ட இந்த ரெண்டு வசனங்களே இந்த வார்த்தைகளிலே வருகின்ற ரெண்டு விதமான ஆசீர்வாதங்கள் உண்டு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் நேசருக்கே ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆத்ம நேசரே ஆசீர்வாதம் தரும் ஐயா நே தாருமையா நான் காத்திருக்கிறே நே தாருமையா ആരാധന ആരാധന ആശീർവദീം ആശീർവദീയും ആത്മനേശരേ ആശീർവദീം കത്തൊരു പ്രിയമാണോകളേ வாழாக்காமல் தலையாக்குவேன் ஏன் வாழாக்காமல் என்று சொன்ன வாளினாலே என்ன ஏன் வாளை குறிப்பிடுகிறார் நாம் பார்க்கின்றோம் வேதத்திலே அல்லது உலகத்திலே வால் இருக்கை வாளை குறித்து சொல்லுகிறார் என்று சொன்னால் வால் உள்ள விஷப்பூச்சிகள் வால் இல்லாமல் இல்லை விஷப்பூச்சிகள் பிறகு நாம் பார்க்கின்றோம் மிருகங்கள் மிருகங்களுக்கு வாழ் இருக்கிறது இவைகளை நாம் பார்க்கும்போது கர்த்தர் உன்னை விஷ பூச்சி வாளாக அல்லாதபடிக்கு நீ துன்மார்க்கமான செயல்களிலே நீ செயல்படாதபடிக்கு பொல்லாங்கு மற்றவர்களுக்கு செல்லாதபடிக்கு சொல்லாதபடிக்கு அவைகளின் ஆலே கர்த்தர் உன்னை மேம்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது உன் தீய எண்ணங்கள் சக்திகள் இவைகள் எல்லாவற்றையும் விஷப்பூச்சிகளின் போல உனக்குள்ளே இல்லாதபடிக்கு அவைகளை விட கர்த்தர் உன்னை மேலாக்குவார் அதாவது தலையாக்குவார் என்று சொல்லுகிறதை காண முடிகின்றது இப்படிப்பட்ட விஷ ஜந்துக்கள் மிருகங்களிலே இருக்கின்ற குணாதிசயங்கள் உனக்குள்ளே வராதபடிக்கு தான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் நீ அவைகளிலே இந்த உலகத்தினுடைய ஆசை பாசங்கள் இந்த உலகத்தினுடைய கேடான எண்ணங்கள் காரியங்கள் இவைகளிலே நீ அகப்பட்டு மடிந்து போகாதபடிக்கு நீ என்னை நேசிக்கிற என் மகனாக என் தாசனாக இருக்கிறபடியினாலே உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று சொல்லுகின்றான் திருமறையிலே பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லுகின்ற அந்த வால் என்பதற்கு என்னென்ன பொருள்கள் சொல்லப்படுகிறது என்பதை நாம் சற்று கவனித்து பார்ப்போம் இந்த விஷப்பூச்சிகள் பறவைகளிலே மிருகங்களிலே தோன்றப்படுகின்ற அந்த வாளை குறித்து மனுஷனுக்கு எவ்விதமான கேடுகள் உண்டாகிறது என்பதனை நாம் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலேயே இப்படியாக சொல்லப்படுகிறது அவைகள் தேல்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களில் கொடுக்குகளையும் இருந்தன அவைகள் ஐந்து மாதளமும் மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையவர்களாக இருந்தன அமீன் இது பிசாசினுடைய சாத்தானுடைய காரியங்களாக இருக்கிறதை நாம் காண முடிகின்றது சாத்தானுடைய எல்லா கிரியைகளும் விஷத்துக்குரிய ஒரு ஜந்துக்களை காட்டி கத்த நமக்கு வெளிப்படுத்துகிறார் சர்பங்கள் சர்பத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார் ஆக இந்த விஷ ஜந்துக்களின் மூலமாக வருகின்ற தீய சக்திகளை அதற்கு உரியவனாக அவருடைய விசுவாசி மாறிவிடக்கூடாது அவருடைய தாசர்கள் மாறிவிடக்கூடாது அவருடைய பிள்ளைகள் அப்படியாக அந்த தந்திர காரியங்களுக்கு அவர்கள் இணங்கி போகக்கூடாது என்பதற்காக தான் அப்படிப்பட்ட விஷமுள்ள வாலுகளுக்காக உங்களை அல்லாமல் உங்களை தலையாக்குவேன் என்று சொல்லுகின்றார் வசனம் அப்படியாக சொல்லுகின்றது இல்லை உபாகம் புஸ்தகத்தில் அதே அதிகாரத்தில் நாற்பத்தி நான்காம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவன் உன்னிடத்தில் கடன்பட்டால் நீ அவனிடத்தில் கடன் படுகின்ற பொழுது அவன் தலைவனாக இருப்பான் தலையாக இருப்பான் நீ வாளாக இருப்ப இது உலகத்துக்குரிய காரியங்களிலே நாம் காண்கின்ற ஒரு வித்தியாசமான காரியம் ஆண்டவர் சொல்லுகின்றார் நீ ஒரு வேளை கடன் படக்கூடாது கடன் வாங்கக்கூடாது ஒருவேளை நீ கடன் வாங்கிவிட்டால் அவனிடத்திலே நீ வாளாக இருப்பான் அவன் கடன் கேட்க வரும்பொழுது உன்னால் கொடுக்க முடியாத நிலை இருக்கும் என்று சொன்னால் நீ அவனுக்கு வாளாக இருப்பார் ஏன் வாளாக இருப்பார் என்று சொன்னால் அது ஒருவேளை ஒருவர் உதவி செய்தால் அந்த உதவிக்கு மாறாக நாய்களுக்கு நாம் ஆகாரம் வைக்கிறோம் வைக்கும் அது வாழை ஆட்டி கொண்டு சாப்பிடுகிறது ஏன் அப்படி செய்கிறது என்று சொன்னால் அது தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது அல்லது தன்னுடைய கீழ்ப்படுதலை தாழ்மையை வெளிப்படுத்துகிறதை நாம் காண முடிகிறது அதே போல் மனுஷன் மற்றவனிடத்திலே கடன் வாங்கிவிட்டார் அவன் கடன் கேட்க வருகின்ற பொழுது அவனை எதிர்த்து பதில் சொல்ல முடியாதபடிக்கு தாழ்மையாக அவனிடத்திலே கைகளை கட்டிக்கொண்டு பதில் சொல்லுகின்றது தான் வால் என்று சொல்லுகிறார் நீ அவனிடத்திலே வாளாக இருப்பாய் அவன் அதிகாரமாக தலையாக இருப்பானே என்று சொல்லுகின்றாக கடன் வாங்கவும் கூடாது கடன் கொடுக்கவும் கூடாது என்பதை கடன் வாங்கவும் கூடாது வாங்கின கடத்தை நாம் திருப்பி கொடுப்பதற்குண்டான எல்லா காரியங்களிலும் நம்மை தாழ்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் பிறகு சொல்லுகின்றார் ஏசையா ஒன்பதாம் அதிகாரம் ஏசையா ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே இப்படி சொல்லப்படுகின்றது மூப்பனும் கணம் பொருந்தினவனுமே தலை பேசும் போதகம் பண்ணுகிறவன் தீர்க்கதரிசி எவோ வால் என்று சொல்லப்படுகிறது அப்படி என்று சொன்னால் மூப்பனும் கணம் பொருந்தியவனுமே தலை என்று சொன்னால் இது ஒரு திருச்சபைக்கு உரிய தலைவர்களை இது குறிக்கிறதா என்று சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது ஆனால் அங்கே வருகின்ற போதகம் பண்ணுகிறவர்களும் தீர்க்கதரிசியுமே வால் என்று சொல்லப்படுகிறவர்கள் உண்மையை பேசுவதில்லை மாறாக பொய் போத போதகங்களை பண்ணுகிறார்கள் தேவனுக்கு பயப்படாத வார்த்தைகளை எல்லாம் தீர்க்க சொல்லி நான் தீர்க்க தரிசியை சொல்லுகிறேன் என்று சில நேரங்களில் அவர்கள் தங்கள் வார்த்தைகளை வித்தியாசமாக வெளிப்படுத்துகிறவர்களே பொய் தரிசிகள் என்னை குறித்து சொல்லுகின்ற வார்த்தைகள் நானாக சொல்லாததை அவர்களாகவே சொல்லி தங்களை தீர்க்க தரிசி என்று வெளியிட்டு கொள்ளுகிறதை காண முடிகிறது அப்படிப்பட்டவர்கள்தான் வாளுக்கு சமானம் பொய்யான பிரசங்கத்தையும் பொய்யான தரி தீர்க்க தரிசனங்களையும் வெளிப்படுத்துகிறவர்கள் என்று வேதவசனம் சொல்லுகின்றது அப்படிப்பட்ட வாளாக நீ இல்லாதபடிக்கு பொய் சொல்லுகின்ற பிரசங்கியாக இல்லாதபடிக்கு சத்தியத்தை சொல்லுகின்றவனே தலைவன் என்று சொல்லப்படுகின்றது அவனே தலை என்று வேதவசனம் சொல்லுகின்றது அப்படிப்பட்ட அவர்களை குறித்து தான் இங்கே வேதவசனம் தெளிவாக சொல்லுகின்றது லேவியாகமும் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஓராம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் தேவியாராக இருபத்தி ஒன்று பன்னிரெண்டிலே நாம் வாசிக்க கேட்கிறோம் ஸ்தலத்தில் இருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பானாக அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே என்று கற்றுச் சொல்லுகின்றார் இது ஆசாரியனுடைய தலையை குறிக்கிறதை நாம் காண முடிகின்றது ஆசாரியர்களாக இருந்தவர்கள் ஆரோனுடைய தலையை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டு இருக்கின்றது அவனுக்கு தான் இப்படிப்பட்ட அபிஷேக தலையத்தினுடைய கிரீடம் வைக்கப்பட்டு இருக்கிறது அது அவர்கள் சொல்லும் பொழுது அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறது நான் கர்த்தர் ஆக ஆசாரியர் கர்த்தருடைய வா வசனங்களை வார்த்தைகளை வெளிப்படுத்துகின்ற லேவியர்களுக்கும் இது பொருந்தும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வாழாக்காமல் தலையாக்குகிறார் என்று சொன்னால் இப்படிப்பட்ட தலையை கர்த்தர் கிரீடம் கிரீடம் வைத்து அழகு பார்க்கிறார் தம்முடைய வார்த்தையை வசனங்களை விவரித்து சொல்லுகின்ற மக்களுக்கு கர்த்தர் இப்படியாக அபிஷேகத்தினுடைய கிரீடத்தை அவர்கள் தலையின் மேல் வைக்கிறதை காண முடிகின்றது அப்படியாக தான் இயசையா ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்திலே நாம் வாசித்த பிரகாரம் பொய் பேசுகின்ற தீர்க்கதரிசிகள் வாளுக்கு சமானம் என்று சொல்லி இருப்பது போல அவைகளில் இருந்து விடுபடுகிறதை நாம் காண முடிகின்றது நீதிமொழிகளின் புஸ்தகம் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அது உன் தலைக்கு அலங்காரமான மொழியே கொடுக்கும் அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும் என்று சொல்லப்படுகின்றது ஆக இந்த தலையாக்குவேன் என்பதற்கு மெய்ப்பொருளை நாம் பார்க்கின்றோம் உன்னை வாளாக்காமல் தீய சக்திகளுக்கு அவிசுவாசத்துக்கு உன்னை பலியாடாய் கொடுக்காதபடிக்கு கர்த்தர் உன்னை பரிசுத்தமுள்ள ஆட்டுக்குட்டியாக அழைத்து உன் தலைக்கு அவர் கிரீடத்தை சூட்டுகிறார் அவர் பிள்ளைகளை அதிகமாக மேன்மைப்படுத்தி பார்ப்பதே அவருக்கு விருப்பமாக இருக்கிறது அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படுந்து நடக்கிற மக்களை அவர் அதிகமாக நேசிக்கிறார் ஆகவே தான் உன்னை வாழாக்காமல் இந்த உலகத்துக்குரிய எந்த சம்பத்துக்கும் உன்னை ஆளாக்காமல் நீ தாழ்ந்து போகாமல் என் பிள்ளைகள் உயர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக நான் உன்னை வாழாக்க மாட்டேன் தலையாக்குவேன் என்று சொல்கின்றார் அப்படிப்பட்ட தான் நாம் பார்க்கின்றோம் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற இந்த கிரீடம் வருகின்ற காலங்களிலே மிக தேவையாக இருக்கிறது அவர்கள் மூலமாக சொல்லப்படுகின்ற உண்மையான சத்தியங்கள் உண்மையான வார்த்தைகளை கேட்கின்ற மக்கள் கேட்டு மனம் திரும்புகின்ற பொழுது இப்படிப்பட்ட கிரீடம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதை காண முடிகின்றது யாத்ராகம் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் யாத்ராம் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம் ஆறாம் வசனத்திலே அவன் தலையிலே பாகையும் வைத்து பரிசுத்த கிரீடத்தையும் பாகையின் மேல் தரித்து அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக என்று மோசைக்கு கத்தர் சொல்லுகிறதை காண முடிகின்ற யார் ஆரோனுக்கு சொல்லப்படு ஆரோனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்படுகின்றது அவர் சொல்லுகின்றார் அவன் தலையின் மேல் பாகையை வைப்பேன் அது ஒரு தலப்பாய் போன்றது அந்த பாகையை வைத்து கிரீடத்தையும் கொடுத்தவனுக்கு ஆரோனை கத்தர் அபிஷேகம் செய்கிறதை காண முடியும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தையை சத்தியமாய் பறைச்சாற்றுகின்ற மக்களுக்கு கர்த்தர் மகா பெரிய கிரீடத்தை வைத்து காண்கின்றோம் அப்படிப்பட்ட கிரீடம் உலகத்தில் வேறு எவருக்கும் எந்த ராஜா அவன் கிரீடம் இருந்தாலும் அதற்கு கீழாக தான் காண முடியும் ஆகவே கர்த்தர் கொடுக்கின்ற இந்த வாக்கு இந்த கிரீடம் தேவனுடைய பிள்ளைகள் சிறசின் மேல் அது அபிஷேகம் பண்ணப்படுகிறது என்று நாம் பார்க்கின்றோம் குளோசியர் ஒன்று பதினெட்டுலே நாம் பார்க்கின்றோம் அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர் அவரே சபையாகிய கிறிஸ்துவுக்கு தலைவர் ஆகவே கத்திற்குள் பிரியவன் சபைக்கு யார் தலைவர்னு சொன்னால் கிறிஸ்து தலையாக இருக்கிறார் கிறிஸ்து தலையாக இருப்பதினால சபை மக்களுக்கு மகிமை சபை மக்களுக்கு ஆசீர்வாதம் அவரே நமக்கு தேவையானவைகள் எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவனாக இருப்பதினாலே அவர் தலையாக இருப்பது நமக்கு ஆசீர்வாதம் அவரே சபையாக சரீரத்திற்கு உன் சரீரத்துக்கும் உனக்கும் அவர் தலையாக இருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றது அது மட்டுமல்ல அவர் முதல்வராக இருக்கிறார் இப்படிப்பட்ட சாக்கியமான இந்த காரியத்தை கத்த தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து இருக்கிறதை காண முடிகின்றது அது மட்டுமல்ல ஒன்று குருந்திய பதினொன்று மூன்றிலே நாம் வாசிக்கிறோம் ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாக இருக்கிறார் என்றும் ஸ்திரீக்கு புருஷன் தலையாக இருக்கிறார் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தலைவராக இருக்கிறார் என்றும் சொல்லப்பட்டு இருக்கிறார் ஆக கத்தருக்குள் பிரியமானவரை ஆண்டவராகிய கத்தர் உபாகம் புஸ்தத்திலே அப்படி சொல்லி இருப்பதின் நோக்கம் என்னவென்று சொன்னால் அவர் தலையாக இருக்கிறார் சபைக்கு மட்டுமல்ல நம் குடும்பத்திற்கும் நமக்கும் தலையாக இருக்கிறார் இப்படிப்பட்ட தலைவரை நாம் பெற்றுக்கொண்டது பாக்கியம் என்று நாம் நினைக்க வேண்டும் ஆகவே தான் உன்னை கீழாக்காமல் அவர் மேலாக்குவார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது கீழாக்குவார் என்று சொன்னால் என்ன கீழே என்ன இருக்கிறது கீழே பாதாளம் இருக்கிறது பிசாசனுடைய கிரியைகளோடு நீ பாதாளத்துக்கு போகாதபடிக்கு உன்னுடைய சத்தியத்தில் இருந்து இடறி விடாதபடிக்கு உண்மையிலிருந்து இடறி விடாதபடிக்கு நீ கத்தர் மேல் வைத்திருக்கின்ற விசுவாசம் நழுவி விடாதபடிக்கு அவிசுவாசியாய் போகாதபடிக்கு நீ பாதாளத்துக்குள் செல்லாதபடிக்கு கத்தர் உன்னை மேலாக்குவதற்கு உனக்கு உண்டான எல்லா உதவிகளையும் செய்கிறார் உன்னை காக்கிறார் உன்னை பலப்படுத்துகிறார் உனக்குண்டான உலகத்தின் சிற்றின்ப ஆசைகள் வருகின்ற பொழுது அவைகளில் இருந்து உன்னை தப்புவிக்க உன்னை பாதாளத்துக்கு அனுப்பாதபடிக்கு நாம் வே வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்கின்றோம் அங்கே இருக்கின்ற அக்னி கடலில் தள்ளப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட இடங்களுக்கு நீ போகாதபடிக்கு பாதாளத்திற்கு போகாதபடிக்கு கர்த்தர் உன்னை அப்படியாக காத்து வழி உன்னை கீழாக்காமல் நான் மேலாக்குவேன் நீ அப்படிப்பட்ட இடங்களுக்கு போகாதபடிக்கு மற்றவர்கள் உன்னை பார்த்து தாழ்ந்து பேசாதபடிக்கு மற்றவர்களுக்கு நீ பார்க் பார்வைக்கு கீழாகாதபடிக்கு கர்த்தருடைய பிள்ளை என்று உன்னை மேலாக்குவதற்குண்டான நற்காரியங்களை கர்த்தர் செய்கிறதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நீ கீழாக்காமல் உன்னை நான் மேலாக்குவேன் மற்றவர்கள் பார்த்து உன்னை ஏளனமாய் பேசாதபடிக்கு உன்னை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் காண முடிகின்றது அப்படிப்பட்ட நிலைமைக்கு நாம் போக வேண்டுமென் உனக்கு வருகின்ற துன்பங்கள் கஷ்டங்கள் இடுக்கண்கள் உபத்ரவங்கள் தரித்திரங்கள் இப்படிப்பட்டவைகளில் இருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார் உன்னுடைய மரணத்தை கூட பாதாளத்துக்கு கொடுக்காதபடிக்கு கர்த்தர் உன்னை பரலோகத்துக்குண்டான வழிகளிலே உன்னை அழைத்து செல்ல அவர் விரும்புகிறார் அப்படிப்பட்ட பிள்ளையாக தாசனாக கர்த்தர் உன்னை நினைக்கின்றபடியாலே நீ தினசரம் ஜபிக்கின்ற ஜபமும் அவர் மேல் வைத்திருக்கின்ற விசுவாசமும் கர்த்தர் வீணாக்கவில்லை உன்னை கீழாக்காமல் அவர் மேலாக்குவதற்குண்டான எல்லா காரியத்தையும் செய்கிறார் அவர் கட்டளைக்கு நீ கீழ்ப்படைய வேண்டும் அதை தான் உபாகமும் இருபத்தெட்டு பயனாறிலே நாம் பார்க்கின்ற பொழுது என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து என் கற்பனைகளுக்கு பிரகாரம் நீ நடக்கும் பொழுது நான் உன்னை இப்படியாக ஆசீர்வதிக்கிறேன் உன்னை வாளாக்காமல் தலையாக்குகிறேன் கீழாக்காமல் உன்னை மேலாக்குகிறேன் என்று சொல்லுகிறதை நாம் காண முடிகிறது வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம் வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் அவர் சொல்லுகின்ற வார்த்தை பதினோராம் வசனம் மரணம் நேரிடதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் சாத்தானை ஜெயிப்பார்கள் ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட சிலாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் தப்பும்படி பிசாசனுடைய தந்திரங்களுக்கு நீ தப்பும்படி சத்திய வசனங்களினாலே நீ ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தர் உன்னை கீழாக்காமல் மரணத்துக்கும் உன்னை தப்பு வைக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அது மட்டும் வெளிப்படுத்தின விசேஷம் பதினாலாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே நீ மாசில்லாத விசுவாசியாய் எந்த குற்றம் செய்யப்படாதவனாய் தேவனுடைய தாசனாய் நீ இருக்கிறபடியினாலே கத்தர் அப்படியாக உன்னை ரட்சிக்கிறாரு என்று இருக்கின்றது ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்களாக இவர்களே இருக்கிறார்கள் ஆட்டுக்குட்டியானவருக்கு முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டார்கள் கர்த்தர் அப்படியாக தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகின்ற ஜீவ வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது உன்னை நான் தெரிந்து கொண்டேன் உன்னை கருவிலேயே தெரிந்து கொண்டேன் உன்னை தெரிந்து கொண்டதின் நிமித்தம் உன்னை தேவனுடைய தாசனாக லேவியனாக ஊழியக்காரனாக தெரிந்து கொண்டபடியினான் என் சத்திய வசனங்களை நீர் பறச்சாற்றும் சுவிசேஷகனாக உன்னை அறிந்து கொண்டேன் என்று வேத வசனத்தின் மூலமாக சொல்லுகிறதை நாம் காண முடிகிறது அதைதான் ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் அவர் சொல்லுகின்ற பொழுது உனக்கு சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை நான் கட்டளையிடுவேன் நீ என் பிள்ளையாக நீ எனக்கு நீ வாழ்ந்து சாட்சியாக இருக்கிறபடியினாலே ஸ்திரீகளினால் கரைப்படாத மகனாக நீ எனக்கு இருக்கிறபடியினாலே நான் உன்னை பரோக ராஜ்யத்திற்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் உனக்கு கொடுப்பேன் என் பொக்கிஷ சாலைகளிலே இருந்து உனக்கு ஆசீர்வாதத்தை நிரந்தரமாக கொடுப்பேன் சாதாரண ஆசீர்வாதம் அல்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் என்று எபேசியர் ஒன்று மூன்றிலே வாசிக்கிறதை நாம் காண முடிகின்றது நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவேன் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்கும் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதங்களையும் அந்த ஆசீர்வாதங்களினாலே நம்மையும் ஆசீர்வதிக்கிறார் என்று எழுதப்பட்டு இருக்கின்றது கத்தற்குள் பிரியமானவர்களே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் மட்டும் அல்ல ரட்சிப்புக்குரிய ஆசீர்வாதங்கள் அவைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் மற்றவர்கள் மத்தியிலே கீழாக்காமல் கீழே தாழ்மையாய் நினைக்காதபடிக்கு உயர்வான இடத்திலே கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள ஒரு வித்தியவாசம் விசுவாசம் என்னவென்று சொன்னால் கர்த்தர் உன்னை தாழ்த்தவில்லை கர்த்தர் உன்னை உயர்த்துகிறவராக இருக்கிறார் உன்னை கீழாக்கவில்லை அவர் மேலாக்குகிறார் பரலோக ராஜ்யத்துக்குரிய எல்லா சம்பவங்களிலும் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறார் கர்த்தர் உன் ஜீவனுக்கு ஏற்ற இடங்களை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறார் அது மட்டுமல்ல நீ வாழ்ந்து சாகின்ற ஒரு நிலைமை வரும்போது உன்னுடைய சாட்சி அங்கே வெளிப்படுகிறதையும் சொல்லப்படுகின்றது இப்படியே சொல்லி கொண்டு போவோம் என்று சொன்னார் கர்த்தர் நமக்கு வைத்து இருக்கின்ற ஆசீர்வாதங்கள் அபரீதமானது இந்த மாதத்திலே அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்கள் சுவிசேஷத்தின் மூலமாக கொடுக்கிற ஜீவன் உள்ள ஆசீர்வாதம் என்று ரோமர் பதினைந்து இருபத்தி ஒன்பதில் சொல்லுகிறதை காண முடிகின்றது அதே போல் எபேசிர் ஒன்று மூன்றிலே நாம் வாசிக்கும் பொழுது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு வைத்து இருக்கிறேன் ஆசீர்வாதங்கள் என் பொக்கிச்ச சாலையிலே அதிகமாக இருக்கிறது அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் உண்மையுள்ள வாழ்க்கையும் உண்மை உள்ள பிள்ளைகளாகவும் சத்தியத்துக்குரிய பிள்ளைகளாகவும் நீங்கள் வாழ வேண்டும் வளர வேண்டும் அப்பொழுது நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் அதை தான் அங்கே உபாவும் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் எந்த நிலையிலும் சாத்தானுடைய விஷத்தனமான காரியங்களுக்கு உன்னை அடிமைப்படுத்தாதபடிக்கு உன்னை உயர்த்தியே வைப்பேன் அப்படியே கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு இந்த மாதம் முழுவதும் இருந்து காத்துக்கொள்வதாக அதற்காக நாம் வேண்டுதலையும் ஜபங்களையும் நாம் தேசத்திலே ஏறு எடுக்க வேண்டும் நமக்காக மட்டுமல்ல மற்றவர்களுக்காக நாம் ஜெபித்து ஜப ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சத்திய வசனம் சொல்லுகின்றது அப்படியே கத்தன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் தேவனே உமக்கு அப்படியாக எங்களை தாண்த்தி ஒப்படைக்கிறோம் சொல்லப்பட்ட சத்திய வசனங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது உம்முடைய சத்திய வசனங்கள் எங்களை எந்த நிலையிலும் இடறி போகாதபடிக்கு எங்கள் வாழ்க்கையிலே விசுவாசம் உள்ளவர்களாக நாங்கள் இருந்து உம்முடைய பாதப்படியிலே நடந்து தேவர்தாம் இந்த சத்திய வசனங்களுக்கு ஏற்ப எங்களை அன்பின் ராஜா நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் உம்மிடத்திலே வேண்டுகொள்கிறோம் கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் மேன்